வணக்கம் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் நம்பர் ஒன் ஃப்ரீ எஜுகேஷனல் கோச்சிங் சேனல் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நடத்தும் மிக சிறந்த பயிற்சி நிறுவனம் இது. முழுக்க முழுக்க இலவச பயிற்சி நிறுவனம். இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கவுண்ட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. இயல் ஒன்று முதல் பாடம் இன்பத்தமிழ் தமிழுக்கு அமுது என்று பேர். பாடலை பாடியவர் பாரதிதாசன். எழுதிக்கோங்க ஃபாஸ்டா. தமிழுக்கு அமுது என்று பேர். பாடலை பாடியவர் பாரதிதாசன். அந்த தமிழ் என்ப தமிழர்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு முடியும். அடுத்தது பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். உங்களுக்கு கேள்வி பதில்களாவே கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகளா கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. ஒன் பை ஒன், அதாவது உங்களுக்கு புக்கு அட்டை டு அட்டைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணி க்வெஸ்சன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். நீ எங்கேயுமே மிஸ் ஆகாது. எழுதிக்கிட்டீங்களா? பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அடுத்து சுப்புரத்தினம் பாரதியார் மீது கொண்ட காதலால் அன்பினால் எப்படி வேணாலும் சொல்லலாம். தம் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அடுத்து பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? புரட்சி கவி அப்படின்னு அழைச்சிருக்காங்க, பாவேந்தர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டினும் சேம் தான். ஸோ நீங்கள் எப்படி எழுதிக்கணும்னா பாவேந்தர் கமா புரட்சி கவி ரெண்டுமே அழைக்கப்பட்டவர், சிறப்பான பட்டம் பெற்றவர் எல்லாமே இந்த ரெண்டு பேர் தான். பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவி பாரதிதாசன். சரியா எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து ஃபாஸ்டாக எழுதுங்க. தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என கூறிய ஆசிரியர். தமிழே உயிரே வணக்கம் அப்படிங்கிற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன். யாரு? காசி ஆனந்தன். எழுதிக்கோங்க ஃபாஸ்டா. அடுத்து அமுதம் மிகவும் இனிமையானது அது போலவே தமிழும் இனிமையானது. இத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் எதற்கு இணையானது? இதுல நீங்க எப்படி ஷார்ட் எழுதணும்னா இன்பம் தரும் தமிழ் வந்து எதற்கு இனிமையானது? உயிருக்கு இணையானது. உயிருக்கு இணையானது. எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து எட்டாவது கொஸ்டின். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புலவர்களுக்கு அது எது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது. அப்ப இப்படி எழுதிக்கோங்க, நல்ல புலவர்களுக்கு, நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு எப்படி எழுதிக்கோங்க? வேல் போன்றது, கூர்மையான வேல் போன்றது. அடுத்து ஒன்பதாவது, டக்கு டக்குன்னு ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்து நீங்க எழுதணும், இதான் முடிக்க முடியும். தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழர்கள் சமூக வளர்ச்சிக்கு எது போன்றது? சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது. எழுதிக்கோங்க, சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது. அடுத்து தமிழுக்கு மனம் என்று பெயர் எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட எது போன்றது? அதாவது வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட எது போன்றதுனா ஊர் போன்றது. வாழ்விக்கு உருவாக்கப்பட்ட எது போன்றதுன்னு கேட்டா ஊர் போன்றது. எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க எது போன்றது? அப்ப இந்த இடத்துல கவிதைக்கு வைரம் போன்ற வால் போன்றது அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவிதைக்கு வால் போன்றது. ஷார்ட்டா வைரம் போன்ற உறுதி மிக்க வால் போன்றது. எழுதிக்கிட்டீங்களா? ஃபாஸ்டா ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்துக்கோ. பன்னெண்டாவது, தமிழெங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. வானம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, கவனிங்க கவனிச்சுட்டு எழுதணும். இன்ப தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் எது போன்றது? அதாவது இந்த இடத்துல எழுதிக்கோங்க, சோர்வை நீக்கி எது போன்றது? தேன் போன்றது. சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் எது போன்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேன் போன்றது. சோர்வை நீக்கிறதுக்கு எது உதவியா இருக்கும்? தேன். அடுத்து நிர்மித்த பொருள் உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு ஏற்றத்தாழ்வு சாரி ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூகம். அப்ப இந்த பொருள் வந்து நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னு அதை பார்த்து கடன் எழுதிக்கோங்க. நிர்மித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு டக்கு டக்குன்னு எழுதணும்.
ஃபாஸ்ட்டாக குரூப் டூ அடிக்கணும்னா ஃபாஸ்ட் வேணும். விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. எழுதிட்டீங்களா? அடுத்து ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும்? சமூகம். அடுத்து நிலவு கூட்டல் என்று, நிலவென்று எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கோங்க. நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவருக்கு எப்படி இருக்கும்? அசதியாக இருக்கும். தமிழ் கூட்டல் எங்கள், தமிழ் எங்கள். அமுது என்று, அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். அடுத்து பாருங்க, முக்கியமானது, பாரதிதாசன் என்னென்ன நூல்கள்லாம் புரட்சிகரமாக எழுதியிருக்காரு? பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற இன்னும் நிறைய நூல் இருக்கு. இது போன்ற புரட்சிகரமான பாடல்களை எழுதினது பாரதிதாசன். அடுத்து தமிழை பாரதிதாசன் இன்பத்தமிழில் எப்படியெல்லாம் சிறப்பிக்கிறார், எப்படிலாம் பாராட்டுறார் பாரதிதாசன்? இன்பத்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை. இந்த பாட்டில் உள்ளதை எப்படிலாம் வந்து பாராட்டுறாரு? அமுது, நிலவு, மனம், அந்த மாதிரி பாராட்டுறாரு. அடுத்து இன்பத்தமிழ் என்ற பாடல், அதாவது தமிழுக்கு அமுது என்று பெயர் என்ற பாடல் எந்த கவிதை நூலில் இடம்பெற்றிருக்கு? பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் தான் இன்பத்தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு. அதாவது தமிழுக்கு அமுது என்று பெயர் அப்படிங்கிற இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. சரியா எழுதிக்கிட்டீங்களா? பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தான் தமிழுக்கு அமுது என்று பெயர் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கு. அதை எழுதிக்கோங்க. அடுத்து அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என பாடியவர் காசி ஆனந்தர். அடுத்து தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் காசி ஆனந்தன். ஷார்ட்டா எழுதிக்கோங்க. அடுத்து விளைவுக்கு, இது வந்து பொருள், விளைவுக்கு பொறுத்துகள். ஏற்கனவே சொன்னேன் விளைவுக்குன்னா என்ன வரும்? நீர். அதுக்கப்புறம் அறிவுக்கு அப்படின்னா தோல். அடுத்து இளமைக்கு அப்படின்னா பால். புலவருக்கு அப்படின்னா வேல். இது எதிர்பார்க்கலாம் கேட்கறதுக்கு, அவளுக்கு என்ன அந்த மேட்ச் மாதிரி கேட்பாங்களா, ஸோ அதில் இது வந்தாலும் வரும். அடுத்து வாழ்வுக்கு அப்படின்னா ஊர், உயர்வுக்கு வான், கவிதைக்கு வாள். எது அமுது என்று பெயர்? தமிழ். தமிழுக்கு தான் என்ன பேர்? அமுது என்று பெயர். நமது சோர்வை நீக்குவதில் தமிழ் எது போன்றது? தேன் போன்றது. நான் சொன்னேன் இல்லை, இந்த மாதிரி குஸ்டின்ஸ் வரும். சோர்வை நீக்குவது. பாரதிதாசன் தாய் மற்றும் தந்தை பெயர் கனக சபை லக்குமி அம்மையார். சரி, அடுத்து பாரதிதாசனின் ஊர் புதுச்சேரி. பாரதிதாசன் இயற்றிய நூல்கள், பாரதிதாசன் கவிதைகள், குடும்ப விளக்கு, அழகின் சிறப்பு, இசை அமுது. அழகின் சிறப்பு, இசை அமுது, இன்னும் இருக்கு நிறைய. தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு முதலானவை ஆகும். எல்லாமே பாரதிதாசன் இயற்றிய நூல்கள். பாரதிதாசனோட காலம் அப்படின்னா 24/4/1891, 21/4/1964 வரை வாழ்ந்திருக்கார். அப்போ 1891 முதல் 1904 வரை வந்து வாழ்ந்திருக்கார். அப்படியே பார்க்கும்போதே கடன் எழுதிருங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் என்னென்ன எழுதிக்கோங்க? அமுதம், உயிர், நிலவு, நீ, மனம், பால், வேல், வான், தேன், தோல், வால். இதெல்லாமே அவர் தமிழுக்கு சூட்டிய பெயர்கள் ஆகும். அடுத்து தமிழ் கும்மி. தமிழ் கும்மி என்ற பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனா. அதாவது தமிழ் கும்மி அப்படின்னு போட்டுட்டு ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு பெருஞ்சித்திரனா போட்டுக்கோங்க. அடுத்து பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் மாணிக்கம். இயற்பெயர் போட்டு மாணிக்கம்னு போட்டுக்கோங்க. அடுத்து பெருஞ்சித்திரனோட பெற்றோர் பெயர் துரைசாமி, குஞ்சம்மா. துரைசாமி, குஞ்சம்மா எழுதிக்கோங்க. பெருஞ்சித்திரனோட ஊர் சமுத்திரம், சேலம் மாவட்டம். பெருஞ்சித்திரன் எந்த ஊரை சார்ந்தவர்? சேலம் மாவட்டம், சமுத்திரம். அடுத்து பெருஞ்சித்திரன் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இன்னொருக்க சொல்றேன், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அடுத்து பெருஞ்சித்திரனோட காலம் 1933 முதல் 1995 வரை வாழ்ந்திருக்கார். 33 முதல் 95 வரை வாழ்ந்திருக்கார்.
பெருஞ்சித்திராணி சிறப்பு பெயர் என்ன? பாவலரேறு. இப்ப பாரதிதாசனுக்கு நம்ம பார்த்தோம்ல பாவேந்தர் புரட்சி கவி அது மாதிரி, பெருஞ்சித்திராவுடைய இயற்பெயர் என்ன, சாரி சிறப்பு பெயர் என்ன, பாரத் பாவலரேறு. பாவலரேறு. அடுத்து பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னென்ன இதெல்லாம் நடத்தியிருக்கார்? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். எழுதிக்கோங்க, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஃபாஸ்டா எழுதணும். அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் அதிகமா பரப்புனவர் பெருஞ்சித்திரனார். எழுதிக்கோங்க ஷார்ட்டா. தமிழ் உணர்வு நிறைந்த பாடலை கொண்ட நூல் எது அப்படின்னா கணிச்சார். தமிழ் உணர்வு அதிகமா நிறைந்திருக்கிற பாடல் எந்த நூல்னா கணிச்சார். அடுத்து கணிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? எட்டு. எட்டு தொகுதியை கொண்டிருக்கு. தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடல் எதுல எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது? கணிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து தாய்மொழியில படித்தால் மட்டுமே தான் நம்மளால என்ன அடைய முடியும்னா மேன்மை அடைய முடியும். அவங்கவுங்களுக்கு புரியுற மொழி அவங்கவுங்க தாய்மொழி தான், அந்த தாய்மொழியில படிச்சாதான் நம்மளால மேன்மை அடைய முடியும். அடுத்து விறுவிறுன்னு பார்த்துடலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தில் எது சுருங்கி விட்டது? மேதினி. எழுதிக்கோ, எது சுருங்கி விட்டது? மேதினி. விறுவிறுன்னு எழுதுங்க. திசைகள் எட்டிலும் செந்தமிழின் புகழ் பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை இடத்துல, எத்தனை திசையில? எட்டிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எது சிறந்து வாழ்வதற்கான வழிபாட்டு முறைகளை கொண்டது? தமிழ். உலகம் சிறந்து வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறது தமிழ். அடுத்து பிரித்தெழுக அந்த விஷயங்கள்லாம் பார்த்துலாம். செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும், எட்டு கூட்டல் திசை எட்டு திசை, கொட்டுங்கடி எப்படி பிரிக்கலாம், கொட்டுங்கள் கூட்டல் அடி. அடுத்து வழிகாட்டிருக்கும் வழிகாட்டு கூட்டல் இருக்கும், இளமை கூட்டல் கோதையர் இளங்கோதையர். எப்படி சேர்க்கிறோம் பார்த்தீங்களா, இளங்கோதையர்னு வரணும். பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும், கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் அப்படின்னு சொன்னவர் யாரு? பெருஞ்சித்திரனார். கால வெள்ளத்தினா நிறைய கடல்கோள்களாலும் நிறைய அழிவுகளாலும் நிகழ்ந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இன்ன வரைக்கும் தமிழ் மொழி வந்து நம்மளுக்கு நிலைச்சு நிக்கிறது அப்படிங்கிறத சொன்னவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். கும்மி அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படின்னு சொல்லலாம், கும்மி அப்படின்னு சொல்லலாம். நீங்க காலையில எழுந்திரிச்சு 4 மணிக்கு இந்த வீடியோ கவனிச்சாலே போதும், உங்களுக்கு மனசு நல்லா தங்கிடும். இத்தனை தடவை வேணாலும் நீங்க வந்து இந்த வீடியோ போட்டு போட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 6ஆம் வகுப்பு 7, 1, 2, 3 பார்த்துட்டு இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குரூப் 2ல 30 நாள்ல நம்மளால பாஸ் ஆக முடியுங்க. உங்களோட உழைப்பு தான் தேவை, அப்பதான் நம்ம சிறப்பா இருக்க முடியும். தமிழ் மொழி எவ்வாறு அறியாமையை அகற்றும்? அறநூல்கள் கொண்டு. அறநூல்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அறநூல்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை வந்து சொல்லும். தமிழ் மொழி அதை வச்சுதான் வந்து அறியாமை அகற்றுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி அறியாமை அகற்றும் என கூறியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவர் தான் சொல்லியிருக்காரு. இப்பதான் நம்ம பார்த்தோம் கால வெள்ளத்தால் அழியாதது அப்படின்னு சொன்னதும் பெருஞ்சித்திரனார் தான். அதே மாதிரி அறியாமையை அகற்றும் சொன்னதும் பெருஞ்சித்திரனார் தான். சரியா. அடுத்து கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர், அதாவது தமிழ் கும்மி அப்படிங்கிற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். அடுத்து ஆழிப்பெருக்கு கடல்கோள், ஆழிப்பெருக்கு கடல்கோள். மேதினா உலகம், மேதினா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. 31வது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மலை தோன்றி மண் தோன்றி அந்த மாதிரி தோன்றி தோன்றி தோன்றின்னு வருது. ஸோ அந்த மாதிரி தொடங்கும் பாடல வந்து பாடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன். யார் பாடியிருக்காங்க? வாணிதாசன். அடுத்து 32வது பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம் என்ற நூலை எழுதியவரும் பெருஞ்சித்திரனார். இப்போ வளர்த்தமிழ் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வளர்த்தமிழ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. வளர்த்தமிழ் உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இது கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் அது கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். இது ரிப்பீட்டட் தான், பாரதியார். எப்பயுமே மாத்தி மாத்தி போட்டுருவோம் நம்ம.
பாரதியார். யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பிடலாம் எங்கள் தாய், கூறியவர் பாரதியார். எழுதிக்கோ. நீங்க பாருங்க, இலக்கண நூல் இது, தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்தாகவே இருக்கும், வளஞ்சொலி எழுத்தாகவே அமையும். இது தொடர்ந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்டர்ஸும் உங்களுக்கு நடக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாமே. வளஞ்சொலி எழுத்துக்கள்லாம் உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இடஞ்சொலினா டா, யா, லா. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வளஞ்சொலி தான், இடஞ்சொலி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சொல் எல்லாமே முத முத இடம்பெற்றுள்ள நூல் இது. அதாவது தமிழ் அப்படிங்கிற சொல் எதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காங்க? தொல்காப்பியம். எழுதிக்கோங்க, தமிழ் தொல்காப்பியம். தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சி காடத்தில் இடம்பெற்றிருக்கு, வஞ்சி காடத்தில். தமிழர் அப்பத்தேவாரம். வேளாண்மை கலித்தொகை திருக்குறள். உழவர் நற்றினை. பாம்பு குறுந்தொகை. வெள்ளம் பதிற்றுப்பத்து. முதலை குறுந்தொகை. கோடை அகனானூர். உலகம் தொல்காப்பியம் கிளவியாக்கம். மருந்து திருமுருகாற்றுப்படை அகனானூர். சரி, மருந்துங்கிறது அகனானூர், திருக்குறள். உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை, மூணுலையுமே வருது சரியா. அடுத்த ஊர் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம் அகத்தினை. அன்பு தொல்காப்பியம் களவியல். அப்புறம் திருக்குறள். உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல். மீன் குறுந்தொகையில் வரும். புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல். அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம் புறத்தினை. பார் பெரும்பான்ாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம் வினையியல். இலக்கண நூல் தொல்காப்பியம் நன்னூல். சங்க இலக்கியம் பத்துப்பாட்டு எட்டு தொகை. அறநூல்கள் திருக்குறள் நாலடியார். இப்போ வந்து சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து பத்துப்பாட்டு எட்டு தொகைன்னு சொன்னேன். இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூல். இன்னும் இருக்கு நிறையா, ஆனால் நம்ம ஏன் அதை சொல்லணும்னா மிக சிறந்து விளங்குவதாக குறிக்கப்பட்டது. இலக்கண நூல சிறந்து விளையாது தொல்காப்பியம் நன்னூல். சங்க இலக்கியத்துல பத்து பாட்டு எட்டு தொகை சிறந்து விளங்குது. அறநூல்கள்னா திருக்குறள் நாலடியாக நம்ம எடுத்துக்கடை சொல்றோம். எடுத்துக்கடை சொல் நிறைய இருக்கு நம்மகிட்ட. காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து பார்த்தோம்னா பூவிற்கு எத்தனை வானிலைகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதுல ரிப்பீட்டடா கேட்டது இதெல்லாம் டெட்டு டிஎன்யூஎஸ் சார்பிலாம் கேட்டது. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ தயாராகிறவங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏழு நிலை. அடுத்து பூமியின் ஏழு வானிலை என்னென்ன? இப்போ வந்து ஒரு நாலஞ்சு குழப்பி கொடுத்துருவாங்க. இதில் எத்தனாவது நிலை இது? இது ஏழாவது நிலையா இல்லை இது ஏழு நிலையில் இது இருக்கா இல்லையா இல்லை அனைத்துமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு பாருங்க. அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் எல்லாமே பூவின் வால் ஏழு ஏழு நிலை வாழ்நிலை. ஓரெழுத்து ஒரு மொழி சொல் அப்படின்னா என்ன? ஒரு எழுத்து பல பொருட்களையும் தரும். எடுத்துக்காட்டா மா அப்படிங்கிறது மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு. இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி சொல். ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் கவர்னிங் இதில் மெட்டீரியல்ஸே உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்கணும் சரசரசரன்னு எழுதிடணும். இல்லைனா பாடத்தை நீங்கள் கவனமாக கவனிங்க கவனித்தாலே போதுமானது. முத்தமிழ் இயல் இசை நாடகம். தமிழில் புது புது இலக்கிய வடிவங்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துளிப்பா கவிதை, அதாவது புது கவிதை கவிதை செய்யுள். இந்த நாளுமே வந்து புது புது இலக்கிய வடிவம். இது வந்து எதோட வடிவம் அப்படின்னா தமிழ் கவிதையோட வடிவம். இப்போ துளிப்பான்னு கொடுத்துட்டு அது எதோட வடிவம்னு கேட்பாங்க. தமிழ் கவிதை வடிவம் அப்படின்னு சொல்லணும், உங்களுக்கு தெரியணும். அதுதான் கொடுத்துருக்கோம். கட்டுரை புதினம் சிறுகதை இது எல்லாமே எதோட வடிவம்? உரைநடை வடிவம். கட்டுரை புதினம் சிறுகதை எல்லாமே எதோட வடிவம்? உரைநடை வடிவம். அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் தமிழ், அதாவது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும். எப்பயுமே
அடுத்து பாருங்க 38வது தாவர இலை பெயர்கள் எழுதிக்கோங்க தாவர இலை பெயர்கள் ஆல் அரசு மா பலா வாழை இலை பெயர் அகத்தி பசலை முருங்கை கீரை கீரை பெயர் கீரையோட வகை தான் கீரை என்ன சொல்லுவோம் அருகு கோரை புல்லு நெல் வருகு தாள் நெல் வருகு வந்து எதோடது தாள் அடுத்து பாத்தீங்கன்னா மல்லி எப்படி சொல்லுவோம் தலை சப்பாத்தி கள்ளி தாளை என்ன சொல்லுவோம் மடல் கரும்பு நாணல் தோகை பனை தென்னை ஓலை கமுகு வந்து கூந்தல் அடுத்து போவோம் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய புதிய கலை சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தொடுதிரை தேடுபொறி செயலி இது எல்லாமே புதிய புதிய கலை சொற்களை உருவாயிருக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால தமிழ்ல உருவாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள் இது எதுக்கு பயன்படுத்துறோம்னா கணினியில நம்ம பயன்படுத்துறோம் அதனால தமிழ் எண்கள் வந்து உருவாயிருக்கு பார்த்துக்கோங்க இது இதுல இருந்து கேள்விகள்ல ஒன்னு ரெண்டாவது வந்துருது எப்படியும் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் வந்துருது டிஎன்பிஎஸ்சி வந்துருது எழுதிக்கோங்க ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் போட்டுருங்க போட்டுட்டு அது கீழே ஒன்னு கீழே கா ஊ யா சா ரு சு ஏ ஆ கூவோட பாதி மாதிரி இருக்கும் அப்புறம் கா முட்டை இதை ஸ்டாப் பண்ணி கூட டக்குன்னு கடலாம்னு எழுதியிருந்தேன் இதே மாதிரி அடுத்து 41வது உங்களுக்கு ஒரு வீடியோலையும் குறைஞ்சது ஒரு 300 கொஸ்டின் உங்களுக்கு வந்துடுங்க ஒரு வீடியோலையும் 300 to 500 வரும் அது கம்மியாக வராது இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகளும் தோன்றியிருக்கும் ஆமாம் இலக்கியம் தோன்றாதானே இலக்கண விதிகள் தோன்றிருக்க முடியும் அதனால வந்து இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றிருக்கும் அடுத்து வந்து தமிழர் அப்படிங்கிற சொல் எதிரிடம் இருக்கு அப்ப தேவாரம் ஏற்கனவே பார்த்தோம் உலகில் எந்த வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன எழுத்து வடிவமே இல்லாத மொழி பல இருக்கு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் இது தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எதுவாக இருக்க வேண்டும் எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்பதான் வந்து அந்த கணினியில பயன்படுத்த முடியும் சொன்னேன்ல அடுத்து வந்து பாருங்க கடார்னு பார்த்துருவோம் தொன்மை பழமை இடப்புறம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம் சீரிழமை அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது கணினி தமிழ் அடுத்து பாருங்க தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னவர் யாரு பாரதியார் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னவர் பாரதியார் சீர்மை அப்படிங்கிறது ஒழுங்குமுறை அதோடைய பொருள் சீர்மைங்கிற பொருள் ஒழுங்குமுறை வளஞ்சுழி அப்படிங்கிறது வளம் கூட்டல் சுழி யாமறிந்த அப்படிங்கிறது யாம் கூட்டல் அறிந்த இனிது கூட்டல் ஆவது இனிதாவது மூன்று கூட்டல் தமிழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்தமிழ் அப்படிங்கிறது வரணும் பாகற்காய் எப்படி பிரிச்செழுதுவோம் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் கவனமா கவனிங்க தமிழன் கிளவியும் அதன் ஓரற்று அதாவது இந்த வாக்கியம் எதுல இடம்பெற்று தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அப்படின்னு வந்தாலே தொல்காப்பியம் அடுத்து இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆகியின் சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாண்டத்துல வருது இது வந்து உங்களுக்கு அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து முத முதல்ல எங்க வச்சுன்னு கேட்டப்ப வந்துச்சு அது எந்த வாக்கியத்துல வந்ததுங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் சரியா அதுக்கடுத்து தமிழன் கண்டாய் அப்படிங்கிற இந்த இது வந்து அப்பர் தேவார் தமிழன்கிற வார்த்தை முத முத வந்தது இல்லை அதனால அப்பர் தேவாரம் அக்ரீனி அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம் அழுக்கூட்டல் திணை ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது இயல் அடுத்து உள்ளத்தை மகிழ்விப்பது இசை உணவில் கலந்திருப்பது நாடகம் இதெல்லாம் நீங்க கடலன் பார்த்துட்டே போகணும் தான் நான் அப்படியே சொல்றேன் முக்கியமானது மட்டும் எழுதிக்கோங்க வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அறிவு மதி அதாவது ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க அந்த பாடல வந்து ஒரு முக்கியமான வரியை தான் கொடுத்துருக்கோம் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது வானம் தொடும் தூரம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் வளர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அறிவு மதி அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பாடல எழுதியிருக்காங்க அடுத்து கனவு பழித்தது வந்துட்டோம் வேகமா பார்த்துடலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் போன்ற ஐந்துமே கலந்ததுதான் உலகம் அப்படின்னு சொன்னது இது தொல்காப்பியம்
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபூதங்களை பற்றி சொன்னது தொல்காப்பியம், வாய்ந்தது சேர்ந்துதான் உலகம்னு சொன்ன தொல்காப்பியம். உலக உயிர்கள்ல ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரைக்கும் வகைப்படுத்திருக்கிறது யாரு? தொல்காப்பியர். தொல்காப்பியத்துல வகைப்படுத்தியிருக்கார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. அதாவது ஆழ அமுக்கி முகக்கினும் அப்படின்னு அப்படி அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் சொன்னது யாரு? ஔவையார். சரியா, கூறியவர் ஔவையார். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூல்ல வந்துச்சு? நற்றினை. நரம்பினால் தைத்த செய்தி அப்படின்னா நற்றினை, அப்படி சுருக்கமா போட்டுக்கோம். சரியா, நற்றினை. அடுத்து, வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தச்சாங்களே அது எந்த நூல்ல வந்திருக்கு? பதிற்று பத்து. நரம்பினால் வந்து யூஸ் பண்ணது, நரம்ப யூஸ் பண்ணது நற்றினையில, வெண்ணிற ஊசியை யூஸ் பண்ணது பதிற்று பத்து அப்படிங்கிற நூல்ல வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தொலைவில் உள்ள பொருள் அருகில் தெரியும் அப்படின்னு சொன்னது யாரு? கலிலியோ கலிலி. ஆனா சங்க காலத்திலேயே வந்து ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவரை அடுத்து பார்த்துடலாம். கடலில் முகுந்த கமஞ்சூல் எழுதிக்கோங்க. கடலில் முகுந்த கமஞ்சூல் கார் நாற்பது அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றுக்கு. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு எதிர இடம்பெற்றிருக்கோ? பதிற்று பத்து அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. கோட்சுரா எரித்தன சுருக்கிய சுருங்கிய நரபின் முடிமூதி பறந்தவர் எழுதுது நற்றினை. கோட்சுரா எரித்தன சுருங்கிய நரம்பின் முடிமூதி பறந்தவர் எந்த இதுல இருக்கு? நற்றினையில இருக்கு. கோட்சுரா திணையளவு போதா சிறுநீர் புல்கண்ட. அப்ப இந்த வார்த்தை வந்து எதுல இருக்கு? திருவள்ளுவ மாலையில இருக்கு. கபிலர் சொல்லியிருக்காரு. அப்ப சொன்னேன்ல, கலிலியோ கண்டுபிடிச்சார்ல, அதை வந்து கபிலர் வந்து திருவள்ளுவ மாலையில ஏற்கனவே சொல்லிட்டார். அப்ப சங்க காலத்திலேயே கபிலர் சொன்னதுதான் வந்து இப்ப உள்ள அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார்? அதாவது தமிழ் மொழியில படிச்ச அறிவியல் அறிஞர்கள் பார்த்துடலாமா? டாக்டர் ஜே அப்துல் கலாம், குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோ அறிவியல் அறிஞரா இருந்திருக்காரு. அதே மாதிரி டாக்டர் கை சிவன் வந்து இஸ்ரோ தலைவரா இருந்திருக்காரு. இவங்க எல்லாருமே தமிழ் மொழியில, அதாவது அவங்கவுங்க தாய் மொழியில, நம்ம தமிழ் மொழியில படிச்சு முன்னேறவங்க. தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். இதை முக்கியமானது ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். முக்கியமானதை நோட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் ஓரலா வந்து ஒரு சில சின்ன சின்ன ஒன்வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஓரலா பாத்துக்கிட்டே வாங்க. சரியா, முக்கியமா எது தெரியுதோ அதை எழுதிக்கிட்டே வாங்க. கடல் நீர் ஆவியாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு சொன்னது எந்தெந்த நூல்ல? திருப்பாவை, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் நாற்பது. இது எல்லாத்துலயுமே கடல் நீர் வந்து ஆவியாகும், அப்புறம் குளிரும், அப்புறம் மழையா பொழியும் சொல்லியிருக்காங்க. அப்ப திருப்பாவை, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் நாற்பது இதுல எல்லாம் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. கனவு படித்தது அப்படிங்கிறதுல வந்து ரெண்டே ரெண்டு, இது வந்து ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. இது நோட் பண்ண அவசியம் இல்லை, இந்த உங்களோட அதுக்கு அடுத்து தான் நோட் பண்ணணும்னு சொன்னேன். கனவு படித்ததுல உள்ள கதாபாத்திரம் இன்சுவை நறுமுகை. நறுமுகைங்கிறது அத்தை, இன்சுவைங்கிறது மருமகள். அதை கூட விடாம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா எதுலையுமே நீங்க வந்து மார்க் விட்டுறக்கூடாது. இப்ப அறுவை மருத்துவம், அதாவது அறுவை சிகிச்சை வந்து எந்தெந்த நூல்கள்ல முதலே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நற்றினையில பதிச்சு பதில், ஏன்னா அந்த நரம்பு ஊசி அப்புறம் வெண்ணீர் ஊசி ரெண்டுலயுமே தச்சிருக்காங்கல்ல, அப்படின்னா அது அறுவை மருத்துவம் தானே. அதைத்தான் வந்து முதலே வந்து சங்ககாலத்திலயே நற்றினை பதிச்சு பத்திலயும் சொல்லிட்டாங்க இருந்திருக்கு அப்படின்னு. அடுத்து இலக்கணம், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியில இலக்கணம் மொத்தம் எத்தனை? ஐந்து. இதெல்லாம் ஓரளவு பார்த்துருவோம் பிறவருன்னு. ஒளி வடிவமாக எழுதப்படும் வரி வடிவமாகவும் எழுதப்படும், அது என்னது? எழுத்து. உயிருக்கு முதன்மையாக அமைவது காற்று. அதாவது உயிருக்குன்னா உயிரெழுத்துக்கு முதன்மையாக அமைவது எது? காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது என்ன தோன்றும்? உயிரெழுத்துக்கள் பிறக்கும். உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு, மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு, உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு, குறில் எழுத்துக்கள் ஐந்து, நெடில் எழுத்துக்கள் ஏழு. கால அளவை குறிப்பது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? மாத்திரைன்னு சொல்லுவோம். குறியெழுத்து அப்படி பார்த்தோம்னா எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. இதை எழுதிக்கோங்க, குறில் எழுத்து ஒரு மாத்திரை, நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை. எழுதிக்கிட்டீங்களா? குறில் ஒரு மாத்திரை, நெடில் இரண்டு மாத்திரை அப்படி ஷார்ட்டா கொடுக்கும். அடுத்து மெய்யெழுத்து உடம்பு அப்படிங்கிறது பொருள். அதாவது மெய் அப்படின்னா என்ன பொருள்? உடம்பு. அப்ப மெய்யெழுத்து தோன்றுவதற்கு எது முக்கியம்? உடம்பு முக்கியம். உயிரெழுத்து தோன்றுவதற்கு காற்று முக்கியம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் ஒழிக்க உடம்பு தேவை. வல்லினம், மெல்லினம், இடையினம் இது மூணுமே வந்து மெய்யெழுத்துக்கள்ல வரும். மெய்யெழுத்துக்களை வரும்போது தலையில புள்ளி இருக்கும்.
தலை புள்ளி இல்லைன்னா இது வந்து வல்லினம் இல்லை மிடையினம் வந்து நம்ம வந்து கசடு தவிர இங்கே நம்மனா இரல அளவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எழுத்துக்களாக வந்து வரும் புல் தலையில் புள்ளி இருக்கும் புள்ளி வச்சுக்குவோம். தெரியலன்னா அதெல்லாம் ஊரெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே சாதாரண விஷயம் தானே. மெய் எழுத்துக்கோட கால அளவு என்ன, இது முக்கியமானது. அரை மாத்திரை வந்துருக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை. மெய் எழுத்துக்களோட மாத்திரை எத்தனை? அரை மாத்திரை. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகை? ரெண்டு வகை, உயிர்மை குறில் உயிர்மை நெடி, சரியா? அடுத்து ஆயுத எழுத்தோட கால அளவு அரை மாத்திரை, ஆயுதத்தோட கால அளவு அரை மாத்திரை எழுதிக்கோங்க. அடுத்து பிறமொழி சொல் தமிழ்மொழி சொல்ல ஒரு ஓரளவு பதறுமா, கிளாக் வைஸ் வளஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுழி, இன்டர்நெட் இணையம், டஸ்கிரீன் தொடுதிரை, வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், சர்ச் இன்ஜின் தேடுபொறி. மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகை? மூன்று வகை. அதைத்தான் சொல்கிறோம் வலினம் வெளியினம் இடையினம் சொல்லுவோம், சரியா? அடுத்து இயல் ரெண்டுக்கு வந்துட்டோம், விறுவிறுன்னு பார்த்துடலாம். சிலப்பதிகாரம் தெரியாத எழுதிக்கோங்க, தெரிஞ்சதை ஓரளவு ரிவைஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இயல் ரெண்டு சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஒரு ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்று, சரியா? ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள். இளங்கோவடிகளோட மரபு சேர மரபு. இளங்கோவடிகளோட காலம் பார்த்தோம்னா கிபி ரெண்டாம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் தான். ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்று சிலப்பதிகாரம். எவை இரட்டை காப்பியங்கள்? சிலப்பதிகாரமும் மணிமேகலை இரட்டை காப்பியம்னு அழைக்கப்படுது. சிலப்பதிகார தொடக்கத்துல இளங்கோவடிகள் எவற்றையெல்லாம் புகழ்ந்து பாடுகிறார், அதாவது வாழ்த்து பாடுகிறார். சிலப்பதிகாரம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 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 பாடல் எழுதுவாங்க கடவுள் வாழ்த்து மாதிரி. அதுல யாரை வந்து வச்சு தொடங்குறார் அப்படின்னா, திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு இயற்கையை வந்து வர்ணிச்சு வாழ்த்தி தொடங்கி ஆரம்பிக்கிறார். அடுத்து திங்களை போற்றுதும் மாமலையை போற்றுதும் ஞாயிறு போடும், அதாவது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போட்டுதும் ஞாயிறு போற்றும் ஞாயிறு போற்றும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். இது வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல வாழ்த்து பாடலா எழுதியிருக்காரு. அந்த பாடல் ஒரே ஒரு மேல ஒவ்வொரு பாடலா இருக்கும். அந்த ஒவ்வொரு பாடலோட தொடக்கத்திலையும் இந்த மாதிரி இந்த மூணு இதுமே வரும், அதைத்தான் வந்து சொல்லியிருக்கேன், சரியா? அடுத்து வந்து பாத்துக்கலாம், கழுத்தில் சூடுவது தார் ஓரலா பாத்துருங்க, ஸ்மால் மூன்வர்ட்ஸ்லாம் ஓரலா பாத்துருங்க. கருத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, இது தெரியும் எல்லாத்துக்கும். வெண்குடை வெண்மை கூட்டல் குடை, அதாவது தெரிஞ்சதா கூட விடக்கூடாதுன்னு கொடுத்துருக்கோம். வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு, கொங்கு மலர், கொங்கு கூட்டல் அலர்னு போட்டுருக்கு, கொங்கலர், சரியா? கொங்கலர். அடுத்து அவன் கூட்டல் அழிபோல், அவன் அழிபோல். சென்னி என்பது சோழனை குறிக்கும், யாரை குறிக்கும்? சோழனை. திகிரி அப்படிங்கிறது சக்கரம். நாம அப்படின்னா அச்சம். அங்கன் அங் கூட்டல் கண். மூன்று பாடல்களிலும் போற்றப்படும் அரசன் சோழர். நான் சொன்ன மாதிரி மூன்று பாடல்களிலும், அதாவது அவர் பாடினது அல்ல அந்த மூணு பாட்டு, அது மூணுலையுமே அந்த இயற்கை பத்தி பாடின, திங்களும் மலை அந்த மூணையும் பத்தி புகழ்ந்து பாடினார்ல, மாமலை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே எதை யார் ஒப்பிடுவார்னா மூலையுமே சோழர் தான் வருவார். அடுத்து மேல் கூட்டல் நின்று மேன் நின்று, குடை அப்படிங்கிறதுக்கு திங்கள், சக்கரம் ஞாயிறு, அருள் மலை, இதோட தான் பொருத்தி கூறியிருப்பார் அந்த பாடலை. அடுத்து நிலவை 23, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்தி பாடுவது சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க பொருள் தருக, திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மையான சிகரம். அடுத்து நாம நீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை, மேரு இமயமலை. அடுத்து காணி நிலம் பார்த்துடலாமா, காணி நிலம்ங்கிற பாடம் வந்துடுச்சு. காணி நிலம் அப்படின்னு காணி நிலம் வேணும் பராசக்தி என பாடியவர் யாரு? பாரதியார். காணி அப்படின்னா நில அளவு, மாடங்கள் மாளிகைகளின் அடுக்குகள், சித்தம் என்பது உள்ளம் என்று அர்த்தம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என கேட்டு, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இந்த ரிப்பீட்டட்ல எழுதிக்கோங்க. பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன்
எந்த மன்னரால் பாரதி என்ற பட்டம் பாரதியார் சிறு வயதிலே பெற்றார்? எட்டயபுரம் மன்னரா? ஏன்னா அவரது ஊரே எட்டயபுரம் தான். பாரதியார் பாடிய பாடல்கள் நிறைய இருக்கு, அதுல சில பார்த்துடலாம். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, தேசிய பாடல்கள். அடுத்து காளி நிலம் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல காளி நிலங்கிற தலைப்புல இடம்பெற்றிருக்கு. கிணறு அப்படிங்கிறது கேணி. நன் மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள், இல்லத்தின் இடையே, நிலத்து கூட்டல் இடையில், முத்து கூட்டல் சுடர், முத்து சுடர், நிலா கூட்டல் ஒளி, நில ஒளி. முத்து சுடர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நில ஒளியை குறிக்குது அந்த பாடல்ல. இளம் தென்றல் அப்படிங்கிறது இளமை கூட்டல் தென்றல். முத்து சுடர் போல, நில ஒளி போல, தூய நிலத்தில் மாடங்கள், இதெல்லாம் குறிக்குது. சித்த மகிழ்ந்திட எதை குறிக்குது? தென்றல். தூண் இது அழகு, மாடம் தூய நிறம், நில ஒளி, முத்து சுடர். பாரதியோட காலம் சொல்லி பார்த்தோம்னா 1882ல இருந்து 1921 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பாரதியாரோட பெற்றோர் பெயர் பார்த்தோம்னா சின்னச்சாமி, லக்குமி அம்மையார். வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் என பாடியவர் பாரதியார். அடுத்து பார்த்தோம்னா சிறகின் ஓசை. இது வந்து ஒரு பறவைகள் வலசை போதல் இருக்குல்ல, அத சம்பந்தமா உள்ளது. இதுல வந்து தெளிவாவே பறவைகள் பத்தி தான் இருக்கும். விரும்புறனு பார்த்தலாம், ஓரலா பாத்துக்கோங்க. பறவைகள் இடம்பெயர்ந்தல வலசை போதல் அப்படின்னு சொல்றோம். எந்த உயிரினங்கள் அதிகமா வலசை போதல் செய்யும் அப்படின்னா நீர்வாழ் பறவைகள் தான். எதன் அடிப்படையில் அது வலசை போதல் செய்யுதுன்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இது மூணை கணக்கு வச்சுக்கிட்டு தான் அது வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகுது, இடம்பெயர்ந்து. அது சிறகடிக்காம பறக்கும், கடலையும் தாண்டும். அது என்ன அப்படின்னா கப்பல் பறவை. தரையே இறங்காது, 400 கிலோமீட்டர் வந்து பறக்கும். கூளைக்கடா, அதுதான் வந்து கப்பல் பறவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடற்கொள்ளை பறவை அப்படின்னு அதை சொல்றோம். கூளைக்கடா அப்படிங்கிறது கடற்கொள்ளை பறவை. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, ஓகே கவனிங்க. ஃப்ரீ டெஸ்ட் நடக்கும், அப்போ நம்ம அட்டன் பண்ணிடலாம். நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லி பாடலை பாடியவர் யாரு? சத்திமுத்து புலவர். அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கை குருவியும் எங்கள் ஜாதி அப்படின்னு கூறியவர் பாரதியார். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எழுவீர் அப்படின்னு சொன்னது பறவைகள் வலசை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வரும். எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு வருதான். அது ஒரு நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளோட புகலிடம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. வெளிநாட்டு பறவைகளோட புகலிடம் அப்படின்னா தமிழ்நாடு தான். அழிந்து வரும் பறவைகள் இடத்துல எது முதலிடமா இருக்குன்னா சிட்டுக்குருவி. இதோட 3 முதல் 6 முட்டை வரைக்கும் இடும். அதே மாதிரி 14 நாள் அடகாக்கும், 15 நாள் குஞ்சு குறிச்சிரும். வருடம்னு பார்த்தோம்னா அடுத்து பார்த்துடலாம், உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. அடுத்த குவஸ்டின் முக்கியமானது, இதை பார்த்துருவோம். அதில் மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியும். பறவை இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாதுன்னு சொன்னது டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து இந்தியாவோட பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் டாக்டர் சலீம் அலி தான். அவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு அந்த பெயரை வச்சிருக்காரு. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவையோட பெயர் என்ன, அதாவது அந்த இனத்தோட பெயர் என்னன்னா ஆர்டிகாலா. 22,000 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும், நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய திறமை உள்ளது. பறவை பற்றி படிப்பதற்கு பேர் என்னன்னா ஆர்னித்தாலஜி. எழுதிக்கோங்க, ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி தினம் பார்த்தோம்னா மார்ச் 20. தட்பவெப்பம், தட்ப கூட்டல் வெப்பம். அடுத்து பாருங்க, வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், தரை இறங்கும், தரை கூட்டல் இறங்கும் அப்படிங்கிறது தரை இறங்கும் சேர்ந்துடும். வழித்தடம், வழி கூட்டல் தடம், வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி, துருவ பகுதி. அது எத்தனை வருஷம் வரைக்கும் வாழும்னு சொல்றேங்க, நெல்ல பாருங்க, 10 முதல் 13 ஆண்டுகள் வரை சிட்டுக்குருவியால வாழ முடியும், வாழ்நாள் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல் பிரிக்கணும். செங்கால், செம்மை கூட்டல் கடல் தான் செங்கடல். இது கொஞ்சம் விஷயம் இருக்கு. செங்கடல், செம்மை கூட்டல் கடல். அடுத்து வடக்கு திசை, வடக்கு கூட்டல் திசை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப வட திசைன்னு எழுதணும். அடுத்து ஆண் குருவியின் தொண்டை பகுதி எப்படி இருக்கும், அதாவது சிட்டுக்குருவியில ஆண் குருவிக்கு தொண்டை பகுதி வந்து கருப்பா இருக்கும், பெண் குருவிக்கு வந்து உடம்பு முழுக்க வந்து பழுப்பா தான் இருக்கும். ஆனா ஆண் குருவிக்கு வந்து தொண்டையில கருப்பா இருக்கும், மீதி ஃபுல்லாமே வந்து பழுப்பா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பறவை, அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இந்த சத்திமுத்து புலவர்?
1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் அப்பயே வந்து புக்கில் அவர் எழுதிட்டாரு இந்த மாதிரி செங்கால் நாரை வருது இந்த ஊர்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஐரோப்பாவிலேருந்து நம்ம தமிழகத்துக்கு வருதுன்னு எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தா கிழவனும் கடலும், இது ஒரு கதை, ஒரு தாத்தாவும் ஒரு பையனும். இதில் முக்கியமானதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன், இதுலேருந்து உங்களுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. கிழவனும் கடலும் அப்படிங்கிற இந்த கதையை எழுதுனது எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஸோ இது வந்து த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற பேரில் தான் எழுதப்பட்டிருக்கு, அதை மொழிபெயர்த்திருக்காங்க. 1954 இது நோபல் பரிசு பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த கதையோட நாயகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாண்டியாகோ. அந்த தாத்தாவோட கூட ஒரு சின்னப்பா இருப்பான், அவனோட பேர் என்னன்னா மனோலின். அதையும் விடாமல் சொல்லிட்டேன். இது வந்து மீன் கிடைக்கிறது தான் கதையே. அந்த மீன் வந்து எத்தாவது நாள் அந்த தாத்தா கிடைக்குது அப்படின்னு 85வது நாள் கிடைக்குது. அது வரைக்கும் அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு, மீனே கிடைக்கல. 85வது நாள் ஒரு மீன் கிடைக்குது. அப்போது ஒரு சுறா மீன் வந்து அந்த மீனை வந்து இது பண்ணிட்டு வெறும் எலும்பு தலையை தான் கிடைக்குது, அதோட வர்றாரு. இதனால ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற வந்து அந்த கருத்தை தான் விடாமுயற்சி வெற்றி விஸ்வரூபம் எடுக்குங்கிறத வந்து இந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு இதே மாதிரி டெய்லி காலையில் கிளாஸை கவனிங்க. ஸோ உங்களுக்கு வந்து பப்ளிஷ் எப்போ ஆகுதோ நீங்கள் கவனிச்சுட்டே இருங்க. மறக்காமல் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓரளவு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, படிச்சிருங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். நம்மளும் இலக்கணம் பார்த்துடலாமா? தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகைப்படும். இது முதலெழுத்து சார்பெழுத்து பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். உயிரெழுத்து அப்படின்னா 12, மெய்யெழுத்துனா 18, ஓரளவே பார்த்துடலாம். இதெல்லாம் தெரிஞ்சது தான். முதலெழுத்து 30 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முதலெழுத்து சார்ந்தது சார்பெழுத்து. பிற எழுத்துக்கள் எப்படி தோன்றும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மொழிக்கு முதல் காரணமாக இருக்கிறது இந்த முதலெழுத்தாக முதல் அப்போ முதலெழுத்து மூலமாக தான் தோன்றும். சரியா? அடுத்து பார்த்தோம்னா சார்பெழுத்து எத்தனை வகைனா 10 வகை. ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்னென்ன? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனியிலை, இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மெய்யெழுத்துக்களுக்கும் உயிரெழுத்துக்களுக்கும் உடன் ஒன்று சேர்ந்தது எது தோன்றும்? உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றும். சரியா? அடுத்து ஆயுதம் அப்படின்னு பார்த்தோம்னா நுட்பமான ஒழிப்பு முறை, தனித்து இயங்காது, முதலெழுத்தாக உயிரையும் மெய்யையும் சார்ந்து தான் வரும். இந்த ஆயுத எழுத்து தனித்தே வராது, நடுவில் தான் வரும். உதாரணமாக எஃகு நடுவில் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆயுத எழுத்து. தனக்கு முன் குறியெழுத்தையும் பின்னாடி ஒரு வலின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுதான் திருக்குறளை பற்றி பார்த்துடலாம். ஏற்கனவே திருக்குறளை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தோம், அது நல்லா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, சரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 6வது வகுப்பு திருக்குறளோட விளக்கங்கள் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் போட்டிருந்தேன். எப்பெல்லாம் திருக்குறள்லேருந்து எதெல்லாம் வந்திருக்குது வரைக்கும் அதுவும் போட்டிருந்தேன். வீடியோ முடிச்சுட்டு அதை பார்த்துக்கோங்க ஓரலாம். சரியா? திருக்குறளை பார்த்துடலாம். ஒரு ஓரலாம் எழுதியவர் வந்து திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வந்து பெரிய நிறைய பெயர்கள் இருக்குது. தெய்வ புலவர், பொய்யில் புலவர், சென்னா புலவர், பெருநாவலர், வான்புகழ் புலவர், இந்த பெயர்கள்லாம் அவருக்கு இருக்குது. இது ஓரளவு நம்ம பார்த்துடலாம், ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது. திருக்குறள் அப்படிங்கிறது 133 அதிகாரங்களையும் 1330 குறிப்பாக்களையும் கொண்டது. அண்ட் திருக்குறளை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா மூணு பிரிவாக பிரிக்கிறோம், அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அறத்தில் பார்த்தீங்கன்னா 38, அதே மாதிரி பொருளில் பார்த்தீங்கன்னா 70, இன்பத்தில் பார்த்தீங்கன்னா 25. இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ எழுதிக்கோங்க. அதே மாதிரி எத்தனை இயல்கள் திருக்குறளில் மொத்தம் அப்படின்னா 9 இயல்கள் இருக்குது. அதில் வந்து அறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயல், பொருளில் வந்து ஒரு 3 இயல், இன்பத்தில் வந்து ஒரு 2 இயல். அது என்னென்னு எழுதியிருக்கேன், உஷா ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாலும் எழுதிக்கோங்க, இல்லை சொல்லிடுறேன். பாயிரவியல், இல்லறவியல், ஊழியல், துறவியல், இது எல்லாமே அறத்தில் வரும். அரசியல், சுங்கவியல், ஒளிவியல், இது மூணும் பொருளியல்ல வரும். களவியல், கற்பியல், இது மூணுமே வந்து இன்பவியல்ல வரும். இது மூணுமே வந்து உங்களுக்கு இன்பத்துல வரும். சரியா? அது திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 31 திருக்குறளோட பெருமையை வந்து எது ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவ மாலை. ஏற்கனவே நம்ம படித்தோம், திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது கபிலர் வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி படித்தோம். கபிலர் வந்து அதுல சொல்லியிருக்காரு திருவள்ளுவ மாலையில, அந்த சிறு புள்ளீர் கொண்ட, அதாவது அந்த புல்லில் வந்து தூரத்தில் உள்ள அந்த பனைமரம் வந்து தெரியுது, அப்போ தூரத்தில் வந்து அருகில் தெரியுன்னு சொன்னதை கபிலர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருக்குறள் பா வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா குறள் வெண்பா இந்த வகையை சார்ந்தது. திருக்குறளில் வந்து மொத்தம் வந்து 10 அதிகாரத்தில் வந்து உடைமை அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கு, உடைமைங்கிற பெயரில் முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து திருக்குறளுக்கும் 7 அப்படிங்கிற எண்ணுக்கும் அதிகமாக தொடர்பு இருக்குது எப்பயுமே. உதாரணமாக வந்து 7 சீர் கொண்டது, அதே மாதிரி இப்போ 133 கூட்டினோம்னா 7 வரும்.
ஸோ அதனால் வந்து இந்த ஏழுக்கும் திருக்குறள் அப்படிங்கிறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. எந்த எண்ணுக்கு அதிகமாக தொடர்புக்குன்னா ஏழு. இதெல்லாம் ஓரளவே நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. முக்கியமானது மட்டும் எழுதிக்கோங்க. திருக்குறளுக்கு வேறு பெயர்கள்: முப்பால், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தெய்வ நூல், தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவ பயன், முதுமொழி, அறை இலக்கியம், பொருளுரை, இதெல்லாமே திருக்குறளுக்கு வேறு பெயர்கள். திருவள்ளுவர் கிமு 31 வந்து இது பண்ணார். அதே மாதிரி தான் அடுத்து பார்த்தோம்னா அதே தான் அது திரும்ப வந்திருக்கு நம்மளுக்கு பேஜஸ். ஸோ அடுத்து பார்த்தலாம். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளுவர் எந்த எந்த காலத்துலேயுமே அந்த திருக்குறளுக்குள்ள உள்ள எல்லா குறளுமே எல்லா காலத்துக்கும் எல்லா இனத்தவருக்கும் மற்றவருக்கும் வந்து பொருந்துற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அது ஒரு அறநூல், மனிதன் வாழ்க்கையில் பின்பற்ற இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த வாழ்க்கையோட தத்துவத்தை கூறக்கூடிய நூல். அடுத்து பார்த்தோம்னா திருக்குறள் வந்து 100 மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகளோட ஒலிம்பிக் போட்டி எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவோம்னா, ஏன்னா உங்களுக்கு புக்கே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எந்த தகவல் குட்டி குட்டியாக இருந்தாலும் அதையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த முக்கியமான விஷயங்களும் எழுதிக்கோங்க. ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு, அது எந்த வருஷம் அப்படின்னா 2016 எழுதிக்கோங்க. மாரியப்பன் எந்த மாநிலத்தை சார்ந்தவர், அதில் கலந்து கொண்டவர் இவர், எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர். புல் அப்படிங்கிறது பறவை, சரியா. அடுத்து வந்து மழை இல்லாமல் உயிர்கள் பசியில் துன்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எது இல்லாமல் துன்பப்படுவோம்னா மழை இல்லாமல் நம்ம பசியில் துன்பப்படுவோம். அன்பு உள்ளவங்க நம்ம உடம்ப கூட பிறருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதுவுமே உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அன்பு இல்லாதவங்க எல்லாமே எனக்கு தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வாங்க. ஸோ அதுதான் அந்த குறளோட கருத்து. இது எல்லாமே குறளோட கருத்துக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது, அறிவுடைய மக்கட்பேறு தான். அதாவது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு நல்ல குழந்தைகளுடைய, அறிவான குழந்தைகளுடைய நல்ல விஷயங்கள், நல்ல பண்புகள் தான் வந்து ஒரு நல்ல செல்வம் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொன்னாங்க. ஒருவருக்கு சிறந்த அணி அப்படிங்கிறது எது அப்படின்னா இன்சொல், இனிமையான சொற்கள் தான் சிறந்த அணி. மற்ற போடக்கூடிய எல்லா அணிகளுமே வந்து அது வந்து பெரிய இதில் சிறப்புலாம் கிடையாது. இது எல்லாமே ஆறாம் வகுப்பில் உள்ள திருக்குறளில் முக்கால்வாசி கவர் ஆகுது, கவர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நம்ம வந்து தமிழ் சொல் பார்த்துடலாம். பிறமொழி சொல் இருக்கு, நம்ம இப்போ தமிழில் வந்து ஆகணும். கான்டினென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டம், கிளைமேட் அப்படின்னா வானிலை, மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல், கிராஷுவல் ஃபீல்ட்னா புவியீர்ப்பு புலம். அடுத்து பார்த்தோம்னா இயல் 3 வந்துட்டோம். விறுவிறுன்னு பார்த்துடலாம். முக்கியமானதை எழுதிக்கோங்க. அண்ட் ரிமைனிங் உள்ள ஒன் வேர்ட்ஸ்லாம் வந்து ஸ்மால் ஒன் வேர்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம், ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அறிவியல் ஆத்திச்சுடி இயல் 3 போட்டுக்கோங்க. அறிவியல் ஆத்திச்சுடி அகர வரிசையில் அறிவுரைகளை கூறுவது இலக்கியம்தான் ஆத்திச்சுடி, சரியா. அகர வரிசையில் கூறு இலக்கியம் தான் ஆத்திச்சுடி. புதிய ஆத்திச்சுடி எழுதுன பாரதியார், அறிவியல் ஆத்திச்சுடி எழுதுன நெல்லை சுமுத்து. நல்லா கேட்டுக்கோங்க, அறிவியல் ஆத்திச்சுடினா நெல்லை சு முத்து, புதிய ஆத்திச்சுடினா பாரதியார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது முத முதல்ல ஆத்திச்சுடின்னு அப்படி எழுதுனது ஔவையார், சரியா. அப்போ ஔவையார் போய் அடுத்து வந்து பாரதியாரும் போயிட்டாரு, அடுத்து வந்து புதுசாக அறிவியல் ஆத்திச்சுடின்னு வந்து நெல்லை சு முத்துன்னு எழுதிக்காரு. இப்போ அறிவியல் சிந்தனையை கொள் ஆய்வில் மூழ்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நெல்லை சு முத்து, அறிவியல் ஆத்திச்சுடியில் சொல்லியிருக்காரு. எழுதிக்கோங்க, அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என கூறியவர் நெல்லை சுமுத்து. இயன்றவரை அப்படிங்கிறக்கு அர்த்தம் முடிந்தவரை. ஒருமித்த ஒன்றுபட்ட, ஔடதம் மருந்து, உடல் நோய்க்கு எது தேவை, ஔடதம் தேவை, நண்பர்களுடன் எப்படி விளையாடணும், ஒருமித்து விளையாடணும், ஒன்று கூடி ஒருங்கிணைந்து விளையாடணும். நெல்லை சுமுத்து எங்கு பணியாற்றினார், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியாற்றிருக்காரு, சதீஷ்வான் விண்வெளி மையத்தில் பணியாற்றிருக்காரு, இந்திய விண்வெளி மையத்திலே பணியாற்றிருக்காரு. இவர் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 80 நூல்கள் எழுதியிருக்காரு, அதாவது 80 மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு போல. அதில் 80 நூல்கள் எழுதியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. எழுதிய நூல்களோட எண்ணிக்கை கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு, எழுதிக்கோங்க. அதே மாதிரி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமே வந்து நெல்லை சுமுத்து அவர்களை வந்து பாராட்டியிருக்காரு. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் நெல்லை சுமுத்து அப்படின்னு சொல்லி பாராட்டினது யாரு, அப்துல் கலாம். கண்டறி, கண்டு கூட்டல் அறி, ஓய்வர ஓய்வு கூட்டல் அற, ஏன் கூட்டல் என்று, ஏன் என்று, இதெல்லாம் டக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால ஃபாஸ்டா போறேன். ஔடதமாம், ஔடதம் கூட்டல் ஆம், ஆம்னு வரும் அங்க, சரியா. அடுத்து எதிர்ச்சொல், அணுகு கூட்டல் விளக்கு, சாரி,
பெருக்கல் இது எதிர் சொல்ல அதனால அணுகுனா விலகு ஐயம் அப்படின்னா தெளிவு ஊக்கம் அப்படின்னா சோர்வு உண்மை அப்படின்னா பொய்மை கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் எழுத முடியலை ஸோ முக்கியமானதை எழுதிக்கோங்க ஈடுபாடு கூட்டல் உடன் அடுத்து எதிர்ச்சொல் கொள் கொடு வெற்றி தோல்வி வெல்லும் தோற்கும் இதெல்லாமே எதிர்ச்சொல் அடுத்து அறிவியலால் ஆய்வு ஆள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமானது ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு பார்த்துடலாமா அவன் எப்போதும் உண்மையே உரைக்கிறான் அவன் எப்போதும் எதை தான் பேசுகிறான் உண்மையே உரைக்கிறான் அடுத்து ஆழ்கடல் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும் ஆள் கூட்டல் கடல் விண்வெளி அப்படிங்கிறது விண் கூட்டல் வெளி நீளம் கூட்டல் வான்கிறது நீல வான் இல்லாத கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் எலும்பும் தசையும் இல்லாத இயங்குபவன் யாரு எந்திர மனிதன் வெளிப்பாதை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் வெளி கூட்டல் பாதை செயற்கை கூட்டல் கோள் அப்படிங்கிறது செயற்கை கோள் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படிங்கிறது சொன்னது யாரு பாரதியார் அவ்வளவுதான் ஓரளவு பார்த்துடலாம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் அடுத்து கனிய நண்பன் அவ்வளவுதான் முடிய போது வேகமா பார்த்துடலாம் கனிய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் இதுல வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் வரும்போது வந்து நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து வரும்போது வீட்டில் வந்து ஒரு ரோபோ இருக்கும் அது வந்து அவனை வரவே இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த உரையாடல்களை பாடமாக கொடுத்து கருத்துக்கெல்லாம் நம்ம தெரிவிச்சிருப்பாங்க ஓகே பார்த்துடலாமா ரோபோ அப்படிங்கிற சொல் வந்து முத முதல்ல எங்கே பயன்படுத்தினாங்க காரல் கபைக் அப்படிங்கிறதா பயன்படுத்தினாரு அவர் ஒரு நாடகம் எழுதினார் அந்த நாடகத்தில் ரோபோங்கிற வார்த்தையே முத முதல்ல பயன்படுத்தியிருக்காரு அதாவது இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்காரு அப்போ இந்த சொல் முத முதல்ல பயன்படுத்தினா காரல் கபைக் ரோபோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அடிமை காரல் கபைக் எந்த நாட்டை சார்ந்தவர் செக் நாட்டை சார்ந்தவர் சரியா நுண்ணுணர்வு கருவி அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னா சென்சார்ஸ் அடுத்து வந்து தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இருந்தும் இல்லாமலும் இருந்தாலும் செயல்களை நிறைவேற்றும் அது வந்து என்னது அந்த அது வந்து எந்த கலைக்களஞ்சியத்தில் சொல்லியிருக்கு இந்த மேற்கோள் வந்து எந்த கலைக்களஞ்சியத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா பிரிட்டானிகா அப்படிங்கிற இடத்துல சொல்லியிருக்காங்க எழுதிக்கோங்க பிரிட்டானிகா நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங்க பிரிட்டானிகா தானியங்கி தோற்றத்தில் மனிதர்கள் போல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேலையை செய்யும் அப்படின்னு சொன்னது எதுலன்னா எந்த கலைக்களஞ்சியத்தில் பிரிட்டானிகா எந்த ஆண்டில் யார் சதுரங்க போட்டியில் உள்ள சதுரங்க வெற்றியாளரான கேரி காஸ்பரோவ் என்பவரை மீத்திரன் கணினி தோற்கெடுத்து 1997 வருஷத்தில் டியூப்ளே அப்படிங்கிற ஒரு மீத்திரன் கணினி சதுரங்க உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி காஸ்பரோவ் அப்படிங்கிறவரை இந்த மீத்திரன் கணினி வந்து தோற்கடிச்சிச்சு அடுத்து காரல் கபைக்கு என்ன ஆண்டு சேர்க்க இது வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு உங்களுக்கு அடுத்து பேர்லாம் இதுதான் டபுளாக விழுந்திருக்கு வரவங்கள அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ளே அப்படிங்கிறது தான் வந்து தோற்கடுத்துச்சு அது வந்து யார் உருவாக்கணும் அப்படின்னா ஐபிஎம் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருக்கு ஸோ அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா சோஃபியா அப்படிங்கிற நான் ஒரு ரோபோ பெண் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா சவுதி அரேபியா நாடுக்காக முத முதல்ல உலகத்திலேயே ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா தான் அந்த ரோபோவோட பேர் வந்து சோஃபியா அடுத்து பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் பட்டம் அப்படிங்கிறத பெற்றதும் அந்த சோஃபியாங்கிற ரோபோ தான் அது யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஐநா சபை கொடுத்துருக்காங்க நுட்பமான அறிவு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன நுண்ணறிவு தானே இயங்குவதுனா தானியங்கி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சரியா அடுத்து நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல் எளிது அப்படிங்கிறது எதிர்ச்சொல் அரிது அடுத்து பாருங்க தானியங்குக்கும் எந்திர மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு ஒரே வேறுபாடு தான் செயற்கை நுண்ணறிவு இருக்கும் எந்திர மனிதனுக்கு அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபிரூர்னு பார்த்துடலாம் நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல் ஒவ்வொரு தானியங்களும் ஒரு கணினி இணைந்திருக்கும் ஒவ்வொரு தானியங்களும் எது இணைந்திருக்கும் ஒரு கணினி இணைந்திருக்கும் கருத்தரங்கம் எப்படி பிரிக்கலாம் கருத்து கூட்டல் அரங்கம் நுண்ணறிவு நுண்மை கூட்டல் அறிவு பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் மட்டு கூட்டல் அற்ற மட்டற்ற திறந்தது மூடியது திறந்தது மூடியதுன்னா அது வந்து உங்களுக்கு எதிர்ச்சொல்ல வரும்
முடியும் முடியாதுங்கிறத எது சொல்ல தான் வரும். ஒரு நிமிஷம் அடுத்து பாருங்க, முடிய போது விறுவிறுன்னு பார்த்துலாம். முக்கியமானதை எழுதிக்கோங்க. ராமன் விளைவு, கண்டுபிடித்தவர் சர் சி வி ராமன். வெளியிட்ட ஆண்டு பிப்ரவரி 28, 1928 ராமன் விளைவு கண்டுபிடிச்சு வெளியிட்டாரு. அதனால தான் பிப்ரவரி 28 வந்து நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். இது ராமன் விளைவுக்காண்டி நோபல் பரிசு ராமனுக்கு கிடைத்தது, சர் சி வி ராமன். சரியா, அடுத்து பாருங்க. ஒளி பிறந்தது, ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்துல் கலாம் அவர் ஒரு உரையாடல் வந்து குழந்தைகள்கிட்ட பேசுவார், அதை வந்து ஒரு பாடமாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துடலாம். புக்கு இல்லைன்னு கவலைப்பட வேணாம், புக்கை ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஒளி பிறந்துங்கிற பாடத்தில் பார்த்துடலாம். அப்துல் கலாம் அப்படிங்கிறது தமிழில் பிடித்த நூல், அதாவது அவருக்கு தமிழில் பிடிச்ச நூல் எது அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவற்றம் காக்கும் கருவி அப்படிங்கிறது அப்துல் கலாம் வாழ்க்கைக்கு ஒரு வலு சேர்த்து, அந்த குரல் திருக்குறளில் அறிவற்றம் காக்கும் கருவிங்கிற குரல் வந்து அவர் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. அதே மாதிரி அவர் தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக வர காரணம் வந்து இந்த லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், அதாவது விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற லிலியன் வாட்சன் எழுதிய இந்த நூல் வந்து அவருக்கு தன்னம்பிக்கையை அளிச்சிச்சு, ஒரு புத்துணர்ச்சி அளிச்சிச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா பாதுகாப்பு கருவிகள் பயன்படும், எதை கொண்டு பயன்படுத்தின, அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் நடக்க முடியாமல் கஷ்டப்படும் போது இவர் ஒரு யோசனையை கண்டுபிடிச்சு 300 கிராம் எடை கொண்ட செயற்கை காலை வந்து உருவாக்குனாரு. அந்த 300 கிராம் அப்படிங்கிறது எதை வச்சு உருவாக்குனார் அப்படின்னா கார்பன் இலையினால உருவாக்குனார் அப்படிங்கிற போது அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அது ஈஸியாக வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்தியா நிலவுக்கு அனுப்பி, அதாவது இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியதுல செயற்கை கோளோட இடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், எடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 525 கிலோ எடையில் அனுப்பியிருக்காங்க. அடுத்த பாதுகாப்பு துறையில பார்த்தோம்னா அக்னி மற்றும் பிருத்வி அப்படிங்கிற ரெண்டு ஏவுகணை வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்கு, திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எழுதிக்கோங்க, அக்னி பிருத்வி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாளந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்வி முறை, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாளந்த பல்கலைக்கழகத்தில் எந்த கல்வி முறை பின்பற்றாங்க அந்த மாதிரி வந்து ஒரு கல்வி முறை இருந்தால் இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உலகத்தில் அதாவது முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்திலே பார்த்தோம்னா அது குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதோட அந்த பாடம் முடிஞ்சிச்சு, அதில் முக்கியமானதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து இலக்கணம் பார்த்துருவோம். முடிய போது விறுவிறுன்னு எழுதிக்கோங்க, நோட்ஸ் ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தலாம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இலக்கணம். மொழி அப்படிங்கிறது சொல், சொல்லின் முதலில் வருவது மொழி, முதல் எழுத்து, மொழி முதல் எழுத்து தான் சொல்லின் முதலில் வருது. சொல்லின் இறுதியில் வருவது சொல்லின் இறுதி எழுத்து, இது உங்களுக்கு தெரியும். மொழியோட இறுதி எழுத்து தான் சொல்லின் இறுதியில் வருவது. அளவடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் எதில் வரும், அளவடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லோட எதில் வரும், இடையில வரும். அளவடையில் மட்டும் சொல்லோட இடையில வருவது மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லும், உயிர்மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்கள், இது மூணுமே வந்து என்னவா வரும்னா சொல்லோட இடையில வரும். சரியா, அடுத்து வந்து பிறமொழி தமிழ் மொழி பார்த்துலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னோம்னா செயற்கை நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர்ங்கிறது மீத்திறன் கணினி, மெடிசன்ங்கிறது மருந்து, அடுத்து சேட்டலைட்ங்கிறது செயற்கைக்கோள், ரிசர்ச் ஆய்வு, பிளானட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கோல், அதுக்கடுத்து வந்து ரோபோட் அப்படிங்கிறது எந்திர மனிதன், இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நுண்ணறிவு. ஸோ இன்னைக்கு வகுப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். 6ஆம் வகுப்பு இயல் 1, 2, 3 மூணையுமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதை தவிர வேற 1 வேர்ட்ஸே இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அட்டை டு அட்டை கவர் பண்ணியிருக்கோம். புக்கு இல்லை, மெட்டீரியல் இல்லை, என்னால் காசு கொடுத்து வாங்க முடியல, ஃப்ரீ டெஸ்ட் எங்கே நடக்குதுன்னு தெரியல, இப்படியே தேடிட்டே இருக்காதிங்க. 30 நாள் ஸ்டடி பிளான், காலையில் 4 to 6 படிச்சிருங்க, 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் படிச்சிருங்க, எப்போ பப்ளிஷ் ஆகும் படிச்சுருங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பப்ளிஷ் ஆனவங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தினமுமே உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் படி வந்துட்டு இருக்கும். ஸ்டடி பிளானை பார்க்காதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் வீடியோ அதான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முக்கியமானதெல்லாம் வீடியோஸோட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். சரி, ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து 4, 5, 6 இயல் 1, 2, 3 இன்னைக்கு பார்த்துட்டோம்ல 6ஆம் வகுப்பு தமிழில், நாளைக்கு வந்து 4, 5, 6 பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கருத்தை வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் டெய்லி வந்து நடக்குது, ஷெடியூலை பார்த்துக்கோங்க, ஷெடியூல் படி உங்களுக்கு நடக்கும்.
இது சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் நம்பர் ஒன் ஃப்ரீ எஜுகேஷன் கோச்சிங் சேனல் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயர் 1, 2, 3 பார்த்துட்டோம். நாளைக்கு 4, 5, 6 பார்க்கலாம். 4 to 6 காலையில் பப்ளிஷ் ஆகும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ரொம்ப தரவாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறோம். ஃபுல்லாமே கேள்வி பதில்களாக தான் வரும். ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸும் உள்ளே இருக்கும். இதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புக்ஸ்லேருந்து எடுக்கவே முடியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுவோம்.